Welcome to Ayana's Kitchen. மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு தான் செய்ய போறோம் இன்னைக்கு. பாருங்க, அரை கிலோ மஞ்சள் பூசணிக்காய் நல்ல தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப தூளாவும் நறுக்கல, அதே சமயத்துல பெருசாவும் நறுக்கல. நல்ல குச்சி குச்சியா பாருங்க, தேவையான சைஸ்ல ஒன்னு போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஆவி வேக வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா இது ஒரு ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்து குழஞ்சு போயிடும். ஒரு அது வேகிறதுக்குள்ள மிக்சி ஜாரில் தேங்காய் 2 பத்து அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தா அரை பவுல் இருக்கும். அந்த தேங்காய் போட்டு அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு தேங்காயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் சீரகமும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதில் நம்ம வெங்காயத்தை போட்டு அரைக்கலாம். தேங்காயும் சீரகமும் நைஸாக ஆகணும். வெங்காயம் வந்து நம்ம 1 அடி அடித்து எடுத்திங்கனாலே போதும், ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வத்தக்குழம்பு கரைக்கிற மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அதுக்குள்ளே காய் நல்லா புசுனு மேலே ஆவி வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதில் நம்ம தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், வேறு எந்த இதுவும் கலக்காத தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் ஏற்கும், ஏன்னா பூசணிக்காய் இனிப்பு இருக்கிறதுனால. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, இது 3 பொருளும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக 1 கொதி கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம வீட்லேயே சாப்பிட்றதா இருந்தோம் அப்படின்னா 1 கொதி கொதிச்சாலே போதும். ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் மட்டும் கூட 1-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா வெங்காயம் லைட்டாக அந்த மசாலாவுடைய வாசனை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் இருந்தால் நீங்கள் 1 கொதி விட்டிங்கனாலே போதுமானது. நல்லா கலந்து கொதிக்க விட்டுட்டு பாருங்க, இந்த அளவு கொதிச்சதுன்னா போதும். கொதிச்சோம்னா நான் சைடில் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பூசணிக்காய்க்கு 150 கிராம் பருப்பு நல்லா மலர்ந்து இருக்கிற மாதிரி வேக வச்சுருக்கேன். ரொம்ப குழையவும் விடலை, அதே டைமில் முழுசு முழுசாகவும் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்ச துவரம்பருப்பு இது நம்ம அதில் அப்படியே கலந்து விட்டுலாம். விட்டு பருப்பும் காயும் நல்லா கலக்கிற வரைக்கும் கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப கொதிச்சு பருப்பு கரைஞ்சி பிசு பிசுன்னு அகராக வேணும்னு அவசியம் இல்லை. காய் எடுத்து ஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய் வந்து பீசஸ் தெரியணும், ஆனால் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கணும். அந்தளவுக்கு கொதிச்சதுனாலே போதுமானது. அதே மாதிரி பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் இந்த சமையல் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு தான் நேரம் ஆகும். சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் சமைச்சிடலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா கலந்து கொதிச்சிருச்சுன்னா போதும். நம்ம ஒரு பேனில் நான் சுத்தமான நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் நல்லெண்ணெய் தான் விட்டு தாளிப்பாங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சா ரொம்ப வாசனையாக இருக்கும். வடகம் இருந்ததுன்னா வடகமும் தாளிக்கலாம். நான் இன்னைக்கு சாதாரண பெரிய வெங்காயமே தான், பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்களே அந்த வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோன்னா வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து தாளிச்சுக்கலாம். நல்லா கருவேப்பிலையும் வெங்காயமும் சிவக்க வறுகட்ட உடனே நம்ம அப்படியே கூட்டில் எடுத்து சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டால் நல்லா வாசனையான பூசணிக்காய் கூட்டு தயாராகிடும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையுமே இது நீங்கள் நான் சாப்பிட்லாம். சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பொங்கலுக்கு செய்யக்கூடிய நாட்டு காய்கறிகளில் பூசணிக்காய் ஃபஸ்ட் கிளாஸான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு.